மிதுன ராசி அன்பர்களே, விவேகமான சிந்தனைகள் இருக்கும், சில காரியத்தை ரொம்ப அழகாக பேசுவோம். ஒருத்தர் அட்வைஸ் கேட்காம அவங்க கிட்ட அதை சொல்லவே கூடாது, தொழில் ரகசியத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது. யதார்த்தமாக நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். 1 ரூபா பொருளை 10 ரூபா கொடுத்து வாங்குறதும், அதே சமயத்தில் அதை வாங்கினதுக்கப்புறம் அவன் வந்து இதை வாங்கிட்டோம் சொல்லி அவள் வந்து இல்லை இது 10 ரூபா கிடையாது 1 ரூபா தான் சொல்லும்போது ச்சே என்னடா அது காசு கொடுத்து ஏதோ ஒரு வகையில் விரயம் போச்சா சரி நல்லதுன்னு விட்டுடுங்க. தப்பே கிடையாது. ஒரு பொருள் காணாமல் போகிறது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய உதாசீனம், நம்மளுடைய தவறு தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகும்போது ஞாபக சக்திங்கிறது ரொம்ப தேவை. அப்போது காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகப்படாது. அப்படி போகிறதா இருந்தாலும் ரொம்ப ஞாபக சக்தியோடு செயல்படுத்துறது நல்லது. அப்போ பிரயாணத்தை இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு பிறரை குற்றம் சொல்லுவதை தவிர்த்துக்கிறதும் நல்லது. மிதுனராசி என்பர்கள் நட்சத்திர ரீதியாக அவ்வளோ விசேஷம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டுனா இறைவன் நாமும் கை கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு.